நமஸ்கார், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியோட ஃபோர்த் லெசன் பார்க்கலாம். வெல்கம் டு சாய் நிவாஸ் அகாடமி. சாய் நிவாஸ் அகாடமி மே ஆப்கா ஸ்வாகத். இன்னைக்கு நம்ம வந்து இந்த கிழமைகள் இருக்கு இல்லையா, அந்த கிழமைகளை தமிழோடு சேர்த்து எப்படி ஹிந்தியில் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கிழமைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் கிழமைன்னு சொல்லுவோம்ல, அந்த கிழமைக்கு வந்து வார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு ரவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது நம்ம சுத்த தமிழ்லேயும் சூரியனுக்கு ரவி அப்படிங்கிறது குறிக்கும். அவங்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, ரவிவார், ஞாயிற்றுக்கிழமை ரவிவார். திங்கள், திங்களுக்கு வந்து சோமவார். இதை எப்படி நான் ஊகச்சுக்கலான்னா, நீங்கள் ஒருவேளை சோமவார விரதம் அப்படிலாம் சொல்லி நம்ம கடைபிடிப்போம். திங்கக்கிழமையில் சிவனுக்காக கடைபிடிக்கிற விரதம், அது சோமவார விரதம் சொல்லுவாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். இதுக்கு திங்கக்கிழமைக்கு சோமவார். செவ்வாய், செவ்வாய்க்கு வந்து மார்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மங்கள், மங்கள்வார். புதன், புதன்கிழமைங்கிறத புத்வார், அவ்வளோதான். வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள், அதனால் குருவார். வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுக்கரனோட நாள், அதனால் சுக்கரவார். சனிக்கிழமை சனிவார், அவ்வளோதான். இதில் நீங்கள் திங்கள் செவ்வாய் இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். திங்களுக்கு சோமவார், செவ்வாய்க்கு மங்கள்வார். இந்த வாருங்கிறது கிழமை. இப்போ ஃபஸ்ட்லேன்னு சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை ரவிவார், திங்கக்கிழமை சோமவார், செவ்வாய்க்கிழமை மங்கள்வார், புதன்கிழமை புத்வார், வியாழக்கிழமை குருவார், வெள்ளிக்கிழமை சுக்கரவார், சனிக்கிழமை சனிவார். ஓகேவா? இன்றைக்கி இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் நம்மளோட டிப்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திகிட்டே போகலாம். பழசெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் ஸ்வாகத்தே அப்படின்னு சொன்னேன், அப்படின்னா வரவேற்கிறோம் அப்படிங்கிறத நான் ஹிந்தியில் சொன்னேன். நமஸ்கார் அப்படிங்கிறதையும் சொன்னேன். அந்த நமஸ்கார் அப்படிங்கிறதுக்கு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த நம்ம வந்து சப்போஸ் நம்ம முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து கூப்பிடணும் அப்படின்னு நமஸ்தே ஜி அப்படின்னு சொன்னால் கூட போதும். ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.